Hi guys, welcome to Learn Automation Online. Catalan Studio tutorials பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம Catalan Studio கோடை நம்மளோட ஸ்கிரிப்டை எப்படி ஒரு CI/CD டூலான Jenkins மாதிரியான ஒரு டூலில் இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ Jenkins நம்ம ஆல்ரெடி டீட்டெயில்டாக பார்த்தது தான். ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா Jenkinsனா என்ன, எதுக்காக அது யூஸ் ஆகுது அப்படிங்கிறத அந்த CI/CD பற்றி கம்ப்ளீட்டாக ஸ்க்ராச்சிலேருந்து பேசியிருப்போம். Jenkins பிளேலிஸ்ட்டுக்கான வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மறக்காமல் அதை பார்க்குறதுனா பாருங்கள். என்னோட அசம்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி Jenkins தெரியும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இந்த டியூட்டோரியல் நம்ம கொண்டு போகிறோம். ஓகே, நம்ம Catalan Studio யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். செலினியமில் கோட் அடிக்கிறத விட எந்த அளவுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்து நல்லாவே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்போம். எதுக்காக Catalan கூட Jenkins மாதிரியான ஒரு டூலை இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிற நீடு நமக்கு தேவைப்படுதுன்றதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். Jenkins CI/CD அப்படின்னு சொல்லி நம்ம பேசுகிறப்போ நமக்கு ஷெடியூல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை நமக்கு இந்த டைமில் அது ரன் ஆகணும், இப்போ ட்ரிகர் ஆகணும் அப்படின்ற அந்த பீரியாடிக் பில்டை ஷெடியூல் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இப்போது கோடு வந்து கிட்டில் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புஷ் ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம், அதாவது கமிட் ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் இந்த பில்டு ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம Jenkinsல என்னென்னலாம் பண்ண முடியும். வேறு ஒரு ப்ராஜெக்ட் பில்ட் ஆச்சுன்னா அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் மறுபடியும் பில்ட் ஆகணும். இந்த அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் இது எல்லா விஷயத்தையுமே நம்ம Jenkins பார்க்கும்போது கிளியராக பேசியிருப்போம். கரெக்டாக, Catalan Studio பவர்ஃபுல்லான டூலாக இருந்தாலும் டெவாப்ஸ்னு வரும்போது, அதாவது இந்த அஜைலு டெவாப்ஸ் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் டெஸ்டிங் லைஃப் சைக்கிள், இந்த டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், இந்த மாடல்ஸ்குள்ளே வரும்போது Catalanனால் தனியாக எதுவும் பண்ண முடியாது. ஓகே, இந்த கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களே, எந்த ஒரு டூல் வந்தாலுமே CI/CD-ஆக இருக்கட்டும் இல்லை வெர்ஷன் கண்ட்ரோல் மாதிரி கிட்டாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். Catalanம் அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. ஓகே, ஸோ Jenkinsம் கிட்டும் இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இந்த Jenkins கூட இன்டகிரேட் பண்ணுறதுக்கு தான் Catalanல வந்து என்னென்னா அந்த கமாண்ட் லைன் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனே கொடுத்துருந்தாங்க. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கமாண்ட் லைன் எதுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, கமாண்ட் லைன் வழியாக நம்ம எப்படி அதை ட்ரிகர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருந்தோம். கமாண்ட் லைன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறதும் பேசியிருந்தோம். ஸோ கமாண்ட் லைன் இல்லை ஒரு டூலுக்கு அப்படின்னா அதை மற்ற டூல்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போ எல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது. கரெக்டாக, இப்போ ஜாவா கோடு நீங்கள் அடிக்கிறீங்க, ஜாவா கோடை நீங்கள் சப்போஸ் நார்மலாக எக்லிப்ஸே இல்லைன்னா கூட ஜாவா கம்பைலர் வச்சு உங்களால் ரன் பண்ண முடியும். கரெக்டாக, ஜாவா சி வச்சு கம்பைல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாவாவை வச்சு நீங்கள் ரன் பண்ண முடியும். ஆனால் இதை நம்மளால் தனியாக வெளியில் எடுத்து ரன் பண்ணுறதுக்கெல்லாம் எந்த ஆப்ஷனும் நம்ம பார்க்கல, எக்ஸப்ட் இந்த கமாண்ட் லைன் வழியாக. ஸோ கமாண்ட் லைன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எதுக்காக வருதுன்னா இந்த மாதிரி Jenkins கூட இல்லை கிட் கூட இல்லை வேறு ஏதாவது ஒரு டெவாப்ஸ் டூல் கூட இன்டகிரேட் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் லைன் ரொம்ப ரொம்ப மேண்டேட்ரி. சரியா, அதனால தான் கமாண்ட் லைனை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த கமாண்டை வச்சு எப்படி நம்ம இப்போ Jenkins கூட இன்டகிரேட் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ Jenkins ஒர்க் பண்ண போகிறோம், அதுக்கு நம்மளுக்கு ஒரு Jenkins ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் தேவை. உங்களுக்கு Jenkins இல்லை எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் இருக்குது, Jenkinsோட சைட்டுக்கு போகணும். Jenkins வார் டவுன்லோட் அப்படின்ற மாதிரி கூகுளில் போட்டிங்கன்னா Jenkinsோட சைட் கிடைக்கும். ஓகே, அதில் சாரி இங்கே இந்த வார்னு ஒரு ஃபைல் இருக்குல்ல, இது வந்து என்னென்னா வெப் ஆர்கேவ்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக இந்த வார் ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு கமாண்ட் ப்ராம்ப்டில் ஜாவா ஹைஃபன் ஜார் Jenkins டாட் வார் அப்படிங்கிறத போட்டால், அதாவது இந்த கமாண்டை யூஸ் பண்ணோம்னா ஜாவா ஹைஃபன் ஜார் உங்களோட ஃபைல் நேம் Jenkins டாட் வார் போட்டிங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் 8080 இந்த Jenkins இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால் யூசர் நேம் பாஸ்வேர்டு செட் பண்ணுறதுக்கெல்லாம் கேட்கும், பாஸ்வேர்டு எல்லாம் ப்ரொவைட் பண்ணும். இது எல்லா விஷயத்தையுமே Jenkins டியூட்டோரியலில் டெப்த்தாக பேசியிருக்கோம். சரியா, ஸோ அங்கே Jenkinsக்கு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண வேண்டியதான். இந்த நியூ ஐட்டம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த நியூ ஐட்டம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண சொல்லி கேட்கும். Catalan இன்டகிரேஷன் டெமோ அப்படின்னு நான் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். சரியா, இது வந்து ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட்னால் நம்ம எந்த மாதிரி வேணாலும் அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, ஃப்ரீ ஸ்டைல் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு ஓகேன்னு கிளிக் பண்ணிவிடுங்க. இதுக்கு டிஸ்கிரிப்ஷன் இது மேண்டேட்டரி கிடையாது,
This is a demo Catalan integration. அப்படின்னு கொடுத்துட்டேன், சரியா? இதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன அப்படின்னா, நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதி வச்சுருக்கோம், கரெக்டாக? நான் வந்து என்னென்னா ஓப்பன் பிங்கு, ஓப்பன் கூகுள் அப்படின்னு ரெண்டு டெஸ்ட் கேஸ் இருக்குது. ஸோ இதில் ஒவ்வொரு டெஸ்ட் கேஸ்லேயும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுறேன், பிங்குக்கு போயிட்டு பிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கீழே தமிழ்னு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ன்ற லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஃபைனலாக ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, சேம் கூகுளுக்கும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறோம், கூகுள் ஹோம் பேஜுக்கு போகிறோம், தமிழ்ன்ற லிங்க்கை கிளிக் பண்ணுறோம், இங்கிலீஷ்ன்ற லிங்க்கை கிளிக் பண்ணுறோம், அண்ட் ஃபைனலாக ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுறோம். இது ரெண்டு டெஸ்ட் கேஸையும் எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டெஸ்ட் சூட் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, இந்த எல்லா இண்டிவிஜுவல் அட்டாமிக் கான்செப்ட்ஸும் ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்தது தான், அதனால் நான் ஒவ்வொன்றத்தையும் மைன்யூட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போகல. ஓகே, ஒரு டெஸ்ட் சூட் கிரியேட் பண்ணுவோம். டெஸ்ட் சூட்டை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து என்னென்னா, இந்த டெஸ்ட் சூட்டில் என்னென்னலாம் டெஸ்ட் கேஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்க முடியும், கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட் கேஸும் நான் ஆட் பண்ணிட்டேன், ஓப்பன் பிங்கு, ஓப்பன் கூகுள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு. கமாண்ட் லைன் இதுக்கு நான் எக்ஸிக்யூஷனுக்கு ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு மேலே இந்த பில்டு சிஎம்டி அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணணும். இதை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு எந்த சூட் நமக்கு தேவை அப்படின்னு கேட்கும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை பண்ணுறீங்கன்னா, எத்தனை டெஸ்ட் சூட் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை டெஸ்ட் சூட் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணோம். நான் இந்த சாம்பிள் டெஸ்ட் சூட்டுக்கு நான் கிரியேட் பண்ண போகிறேன், ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த ஆப்ஷன்ஸில் கேட்கும். உங்களுக்கு எந்த ப்ரௌசர் வேணுமோ, க்ரோம் வேணும்னா க்ரோம் கொடுத்துக்கோங்க, ஃபயர்ஃபாக்ஸ் வேணும்னா ஃபயர்ஃபாக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த செக்பாக்ஸ் இருக்குல்ல, டிஸ்பிளே கன்சோல் லாக், இதை அன்செக் பண்ணோம்னா நமக்கு கன்சோலில் என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த டிஸ்பிளே வராது. ஸோ அதனால் இதை செக் பண்ணியே இருக்கட்டும். ஓகே, இந்த டிஃபால்ட்டாக என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. ஜென்ரேட் கமாண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம்னா, இந்த கமாண்டை அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதை காப்பி டு கிளிப் போர்ட் அப்படின்னு கொடுத்து ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு நோட் பேட் ஃபைலில். ஓகே, ஸோ இந்த கமாண்டு தான் நமக்கு கமாண்ட் லைன் வழியாக ரன் ஆகிறது அப்படின்றத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அந்த கமாண்டை நான் காப்பி பண்ணி வச்சுருக்கேன், இதுதான் என்னோடய கமாண்ட். ஓகே, இந்த கமாண்டை தான் இப்போ கொண்டு போய் நம்ம எங்கே போட போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஜென்கின்ஸில் போட போகிறோம். ஸோ இந்த கமாண்டை நான் காப்பி பண்ணி, இங்கே பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த பில்டில் எக்ஸிக்யூட் விண்டோஸ் பேட்ச் கமாண்ட் அப்படிங்கிறது தான் விண்டோஸ் யூஸர் கொடுக்க வேண்டியது. நீங்கள் ஒரு வேளை லினக்ஸோ, உபுண்டுவோ, இல்லை மேக் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் ஷெல்லு கொடுக்கணும், விண்டோஸுக்கு பேட்ச் கமாண்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த பேட்ச் கமாண்டை கொடுத்துட்டு அந்த கமாண்டை இங்கே பேஸ்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்ளை அண்ட் சேவ், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட் வந்து ஜென்கின்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணியாச்சு. இது கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். அது எப்படி செக் பண்ணலான்னா, பில்டு நவ் கொடுத்தோம்னா நமக்கு ப்ராஜெக்ட் பில்ட் ஆக ஆரம்பிக்கும், ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பில்டு நவ் கொடுக்குறேன், நமக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. என்ன ரீசன் அப்படிங்கிறத கன்சோல் அவுட்புட்டில் போய் பார்க்கலாம். என்ன சொல்லுது அப்படின்னா, Catalan is not recognized as internal or external command அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஒரு எரர் சொல்லுதா, விச் மீன்ஸ் Catalan அப்படிங்கிறது வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா, நமக்கு நம்ம எந்த லொக்கேஷனில் Catalan ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த லொக்கேஷனில், என்னோடய கேஸில் டி ட்ரைவில் இந்த Catalan இருக்குது. ஸோ இந்த ட்ரைவில் தான் Catalan இருக்குன்றத நான் சொல்லி ஆகணும், கரெக்டாக? ஆனால் நான் சிம்பிளாக என்ன கொடுத்துட்டேன், வெறும் கமாண்டை மட்டும் கொடுத்துட்டேன், Catalan அப்படின்னு அந்த கமாண்டை மட்டும் கொடுத்துருக்கேன், கரெக்டாக? இதுதான் கொடுத்துருக்கேன். இப்படி கொடுக்குறப்போ அது ஒர்க் ஆகாது. அதனால் என்ன பண்ணணும்னா, முதல்ல இந்த டி ட்ரைவுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு சொல்லணும். ஸோ அதுக்கு சிடி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் டி அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போது பேக் டு ப்ராஜெக்ட், கான்ஃபிகருக்கு போங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கொடுத்துட்டோம், கரெக்டாக? முதல்ல சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு சொல்லணும், அதாவது சிடி போங்க. எதுக்கு அப்படின்னா, சிடி ஸ்லாஷ் டி இப்படி கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். ஓகே, இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட கமாண்டை அப்படியே பேஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டைரக்டரிக்குள்ளே ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த Catalan அப்படிங்கிற கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போது சேவ், இப்போது பில்டு நவ் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு Catalanோட அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் லான்ச் ஆகிடுச்சு, நமக்கு டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும்.
நமக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் பிங் நடக்கணும். பிங் எக்ஸிக்யூட் ஆகி முடித்ததுக்கப்புறம் ஓப்பன் கூகுள் நடக்கும். ஸோ அதுவும் எக்ஸிக்யூட் ஆகி முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு கன்சோலில் நம்மளால் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம் சார். டிஸ்பிளே வந்து நம்ம கேட்டலான் ஸ்டுடியோக்குள்ளே பார்க்குறதே இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்க்குறோம். ஓகே, இப்போ ஜென்கின்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம மறுபடியும் ரீஐட்ரேட் பண்ணலாம். நமக்கு ஷெடியூல் பண்ணுறது ரொம்ப ஒரு மேண்டேட்ரியான விஷயமா இருக்கும். பீரியாடிக் பில்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸுக்கு எல்லாமே நமக்கு ஜென்கின்ஸ் டெஃபினட்டாக தேவை. ஸோ க்ரோம் லான்ச் ஆகிடுச்சு, பிங் நடக்கும், தமிழ்ன்ற லிங்க்கு கிளிக் ஆகும், அதுக்கடுத்தது இங்கிலீஷ்ன்ற லிங்க்கு கிளிக் ஆகும். ஓகே, இப்போ அகைன் இங்கிலீஷ் கிளிக் ஆகும், க்ளோஸ் ஆகிடும். மறுபடியும் க்ரோம் ஓப்பன் ஆகிட்டு இங்கேயும் தமிழ்ன்ற லிங்க்கு கிளிக் ஆகும், அண்ட் அதுக்கப்புறம் இங்கிலீஷ்ன்ற லிங்க் கிளிக் ஆகும், ப்ரௌசர் க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா, இது முடித்ததுக்கப்புறம் நமக்கு அங்கே நம்ம லாகில் என்னென்னலாம் பார்த்தோமோ அது எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸும் நமக்கு இங்கே ப்ரிண்ட் ஆகும். ஃபைனலாக பில்டு வந்து சக்ஸஸ் ஆகும். இதில் நம்ம முன்னே பார்த்த மாதிரி மெயில் இன்டகிரேஷன் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா மெயிலையும் நமக்கு சென்ட் பண்ணி வச்சிருந்தோம் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸோட. ஓகே, எப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பில்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கன்சோல் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ்டு ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் அப்படின்னு வந்துடுது. கேட்டலான் ஸ்டுடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த டூல் கூட இன்டகிரேட் பண்ணுறதுனாலும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ டெப்த்தாக இது ஒரு டூலை மாஸ்டர் பண்ணிக்கிட்டோம்னாவே நமக்கு இண்டஸ்ட்ரியில் புதுசாக ஜாபுக்கு ஸ்விட்ச் ஆகிறது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். சரியா, ஸோ புதுசாக எந்தெந்தெல்லாம் டூல்ஸ் வருதோ அது எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்கள் டவுட்ஸோ உள்ள சஜஷன்ஸோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சியர்ஸ், தேங்க்ஸ்.